இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நீங்க எங்க இருக்கிறீங்க சொன்னாதான் சார். நான் ஆளக்கூடியது மலை மலை மலைவாசி. எந்த மலைவாசி? தீர்த்தகிரி மலை. தீர்த்தகிரி மலை நான் ஆளக்கூடிய சாம்ராஜ்யம். ஓ, நீங்கள் வாழ்வது தீர்த்தகிரி மலை. ஆமா, அந்த தீர்த்தகிரி மலையிலே வாழ்ந்து வரக்கூடிய பெயர் என்ன? என்ன ஈவு இரக்கம் பந்தம் பாசம் அப்பால்பட்டவன் அத்தனை பேருக்கும். சரி, இதுவரையில நீ எத்தனையோ சூரன் அசூராதிகளை பார்த்திருக்கலாம். ஒவ்வொருவருக்கும் ஒரு சிரம் ரெண்டு கை. நான் பார்த்த வரைக்கும் ஒரு சூரனுக்கு ரெண்டு கை ரெண்டு காலு ஒரு முகம் தான் இருக்குங்க. ஆனால் எனக்கு மட்டும் 101 சிரம். அப்பா, 101 சிரம்னா 101 தலை. ஒருத்தருக்கு மட்டும் 101 தலை, 202 கைகள். 202 கையா? ஆமா, ஒரு மனுஷனுக்கு ரெண்டு கை. ஆமா, ஒரு தலைக்கு ரெண்டு கைன்னா 101 சிரத்துக்கு 202 கை ஆச்சுங்க. ஆமா, இது வந்து நான் கோபப்படுறப்பதான் இது பிரியம். ஓ, கோபமானது வந்தா உங்க தலையானது வெளியே வரும். இதுல இருந்து 50, இதுல இருந்து 50, இப்படி பிரியம். அப்படி 101 சிரமும் 202 கரங்கள் படைத்த என்னுடைய பெயரோ இரக்கமே இல்லாத அரக்கர் குலத்திலே பிறந்த என் பெயரோ மகிழவர்த்த சூரன். தீர்த்தகிரி மலையிலே வாழ்ந்து வரக்கூடிய 101 தலை 202 கரம் அடைத்த மகிழவர்த்த சூரன் நீங்களாக இருந்தாலும் உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையார் சாமி. இரக்கமே இல்லாத அரக்கர் குலத்தில் பிறந்த என் பெயரோ மகிழவர்த்த சூரன். இந்த மகிழவர்த்த சூரன் நீங்க எப்படி பிறந்தீங்கன்னு சொன்னால தெரியும். இந்த மகிழவர்த்த சூரனை ஒரு தாய் வந்து ஒரு குழந்தை ஒரு தலையோடு பெக்கிறதே கஷ்டம். ஆனா உங்களுக்கு 101 தலை 202 கையோடு யாருக்கு அப்படி பிறந்தீங்க? அந்த அம்மா உயிரோடு இருக்குதா செத்துருச்சா கேக்குறேன். எனக்கு பெருத்த சந்தேகம் ஒண்ணு இருக்கு. எப்படி இல்ல இந்த மண்டபடி உங்க சொந்த முடியா? ஏண்டா எவ்வளவோ சந்தேகம் எல்லாம் இருக்குது. இப்படி தாண்ட ஒரு ஊர்ல ஒரு பையனை வாயில போட்டு முழுங்குனதோட சரி இன்னும் மண்டபாடு காடு போட்டு முழுங்கிடுவாரு. எத்தனையோ சந்தேகம் இருக்குது. இந்த மண்ட முடியல உனக்கு ஒரு சந்தேகமா? ஏன்னா ஏற்கனவே இந்த மண்டபடி நான் பார்த்திருக்கிறேன். என்ன? ஆமாங்க, என்னோடு பிறந்த மண்ட முடிய நீ பாத்தியா? சத்தியமா எங்க அப்பா பார்த்த அப்ப கூட எங்க பாட்டியா கிட்ட பாத்துட்டு தானே வந்தேன். பிறக்கும் பொழுதே என்னோடுதான் இருக்கிறது, நீ பாத்திருக்க முடியாது. தாங்க பாத்துக்கலாம். இந்த மண்ட முடிய பார்த்தா இந்த மண்ட முடியை பார்த்தா எங்க பாட்டி புண்டா முடிவா இருக்குது. கொண்டா முடி மாதிரி இருக்குது. கொண்ட முடி அப்படி சொல்றா அழகா இருக்குதுங்களே. இந்த தலைமுறை தாய்க்கு பிறந்தேனா எப்படி பிறந்திருந்தா அந்த தாய் உயிரோடு இருப்பாங்களா? ஒரு தலை வரதுக்குள்ளாரி உங்க அம்மா செத்து இருக்குமே. எப்படி பேசாம போறீங்க. நினைப்பது போல ஒரு தாயினுடைய வயிற்றிலே நான் பிறக்கவில்லை. என்ன எப்படி போறீங்க? ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் நான் பிறக்கவில்லை. நான் பிறந்தது யாரு? யாருங்க? அரக்கர் குலத்திலே இருந்தாலும் ஒரு ஆணுக்கு பிறந்தவன். ஆணுக்கு என்றால் எப்படியாப்பட்ட ஆணுக்கு என்றால் சாமான்யப்பட்ட ஆனா இந்த உலகத்தை கட்டியாளக்கூடியவர்கள் மும்மூர்த்தி தேவர்கள். யார் யாருங்க? சிவன், விஷ்ணு, பிரம்மா. பிரம்மா அந்த மும்மூர்த்தி தேவர்களிலே முக்கன் படித்த படியளக்கும் கருணை கொண்ட யாரு? பரமன். என்ன நமது மதிப்புக்கு மரியாதைக்குரிய அருமையான தங்கம், என்ன கந்தசாமி அண்ணார் அவர்களா, என்ன நமது வெங்கடாசலவண்ணார் அவர்களா, என்ன மாவேஸ் அவர்களா, என்ன சக்கரவர்த்தி அண்ணார் அவர்களா, அவர் சொத்தில இருந்த நமது குழலுக்காரர், மத்தாளக்காரர், பெட்டிக்காரருக்காக சொத்தில 100 ரூபாய் நீங்களே வச்சுக்கோ. 100 ரூபாய் 100 ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார் மணியன்னார் அவர்களும் சேர்ந்து கொடுத்திருக்கிறார். நண்பளிப்பு கொடுத்தவர்களுக்கு நன்றி. வணக்கம் நண்பா சாமி. அப்படி முக்கன் சண்டை சாமனும் இல்லைன்னா மண்டை ஓட்டுறேன். அந்த முக்கன் படித்த பரமன் இருக்கிறானே பரமன், ஆமா அந்த பரமனுக்கு நான் பிறந்தவன். என்னடா உலகத்துல இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடக்குமா? ஏன்பா நீங்களே ஒரு அரக்கர் குலத்துக்கு சேர்ந்தவங்க. தேவர்களை கண்டால் அரக்கர்களுக்கு பிடிக்காது. அப்படியாப்பட்ட தேவர்களுக்கு அரக்கருக்கு கண்டா சரியா பிடிக்காதுன்னு சொல்ற நீங்க, அப்படியாப்பட்ட தேவர்கள் ஒருவராகிய சிவபெருமானுக்கு நீங்க எப்படி சாமி பார்க்க முடியும்? நான் எப்படி பிறந்தேன்? சாதாரண ஒரு தாயினுடைய வயிற்றிலே பிறந்தவன் அல்ல இந்த மகுடவர்த்தன். எப்படிங்க சிவனுடைய வரத்திலே பிறந்தவன்? எப்படி எப்படி ஒரு நாள் பரமசிவனானவர் நாள்தோறும் அவருக்கு என்ன வேலை? படி அளக்கிற வேலை. படி அளந்துட்டு அந்த அடுப்பு தீர கஞ்சா குடிக்கிற பழக்கம் இருக்கு அந்த ஆளுக்கு. ஆமா கஞ்சா குடிப்பாரு. ஆமா படி அளந்துட்டு கஞ்சா குடிச்சிட்டு அப்படியே ஒவ்வொரு வனமாக வனமாக அப்படியே போதையிலே திண்டாடிட்டு அப்படியே வர்றாரு. ஆமா உச்சி வெயில் நேரம், வெயில்ல நடந்தா எல்லாருக்கும் என்ன வரும்? களைப்பாங்க. களைப்பு உடம்புல என்ன வேர்வு? உடம்பு சோர்வாகும். உடம்புல வேர்த்து ஊத்துங்க, வேர்வை கொட்டும். அப்படி ஒரு நாள் வனமனமாக சென்ற சிவனுக்கு வெயில் தாங்க முடியாமல் வேர்வையா கொட்டுது. ஆமா சரி வேர்வை கொட்டுன்னு பக்கத்துல ஒரு வட்ட பாறை, அந்த வட்ட பாறையில் சற்று நேரம் உட்காரலான்னு உட்காந்துட்டாரு. ஆமா சரி இப்ப கையில நெத்தி வேர்வை வந்தா என்ன செய்வோம்? இப்படி வலிச்சு கீழே ஊத்துவங்க. ஆமா நெஞ்சில இப்படி வலிச்சு கீழே ஊத்துவங்க. இது தலையில வேர்வை என்ன எப்படி செய்வோம்? இப்படி வலிச்சு கீழே ஊத்துவங்க. எப்படி இப்படி வலிச்சு கீழே ஊத்துவோம். இப்படி வலிச்சு இப்படி சுண்டி பேசுவோம். ஆமா அது போல வேர்வை கொட்ட கொட்ட சிவனுக்கு தலையிலிருந்து ஜடாபாரத்திலிருந்து வேர் அப்படியே கொட்டிட்டே இருக்கு. பார்த்தாரு சிவன் வேர்வை அதிகமா இருக்குன்னு சொல்லி இப்படி கையை பிடிச்சு இப்படி இழுத்து அந்த வேர்வை இப்படி சுழத்தி இப்படி வீசினார். சுழட்டு வீசும் பொழுது அவர் உட்கார்ந்திருந்தாரு வட்டப்பாறையில வந்து அந்த வேர்வை துளி 101 துளிகளாக அந்த பாறையில் விழுது. வேர்வை தண்ணி இப்படி சுண்டி வீசுறப்ப 101 துளிகளாக விழுந்தோட்டேன். அந்த துளிகள்ல ஒரு துளிக்கு ஒரு தலையோட தலை, வெறும் தலை மட்டும், தலை மட்டும் 101 தலை மட்டும் அவரை பார்த்து வேர்வை துளியானது 101 துளியாக விழுந்தது. அந்த 101 துளியும் ஒவ்வொரு தலையாக திருத்தி. ஆமா தலையில கிரிக்கிடும், தலைக்கு தலையில கிரீடம். ஆனா முகம் பார்த்தா இந்த மாதிரி கொடூரமா அரக்கர் குணமா மகுடம் தலையில எப்படி 101 தலையா அப்படியே அவரை பார்த்து சிரிக்குது. அத சிவன் தான் கஞ்சா போதில் இருக்காரு. பார்த்தாரு அடியே நம்ம வேர்வ துளியில 101 துளியில இப்படி வெறும் தலையா இருக்குது. இந்த தலைக்கு 2 கை வச்சா எப்படி இருக்கும்? அப்படி என்று சக்தி கொடுக்கிறாரு. அந்த தலைக்கு 2 கை வந்துருச்சு. வந்த உடனே இத்தனைக்கு ஒரே உடலா இருந்தா எப்படி இருக்கு? 101 தலை 202 கைக்கு ஒரு 2 காலு ஒரே உடலா இருந்தா எப்படி இருக்குன்னு சொல்லி வரம் கொடுக்கும் பொழுது அந்த பாறையிலே இருந்து 101 தலைகளோடு உயிர் பெற்று இந்த மகிழவத்தை நான் எழுதுனேன். मगन मரம் தேவர் குலத்தில் நான் பிறந்தாலும் அரக்கர் குலத்துமா இருந்தாலும் உங்களுக்கு பிறந்துட்டேன். தேவர்கள் என்னை கொல்ல வருவார்கள். அப்படி நான் சாவதாக இருந்தாலும் நான் மீண்டும் உயிர் பெற்று வர என்ன வழி கேட்டார். நான் தான அப்ப சொல்றாரு சிவன் வரம் கொடுக்கிறார் எனக்கு. இதோ உனக்கு 101 சிரம். இந்த ஒரு சிரத்துல இருந்து துளிர் காயம் பட்டா அந்த காயம் பட்ட இடத்துல ரத்தம் சொட்டி கீழ விழும். ஒரு சொட்டு ரத்தம் கீழ விழும். அந்த ஒரு சொட்டு ரத்தம் கீழ விழுறப்ப அந்த ஒரு சொட்டு ரத்தத்தில் இருந்து உன்னை போல் 1000 அரக்கர்கள் வருவார்கள். ஒரு துளி ரத்தம் கீழ விழுந்தால் 1000 அரக்கர்கள் வருவார்கள். பல துளி ரத்தம் விழுந்தால் பல ஆயிரம் அரக்கர்கள் வருவாங்க. உனக்கு சாவலப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த வரத்தை பெற்று நான் என்ன செஞ்சேன், தீர்த்திய மரத்திலே பதம் பாக்குற மாதிரி இந்த வரம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி தேவர்களை சிறபிடிக்க போனேன். ஆனா தேவர்களை சிறபிடிக்க போறப்போ எவ்வளவுதான் நான் சக்தி வாய்ந்தவனாக இருந்தாலும் அந்த கண்ணனுடைய கையில இருக்கிற சுதர்க்கன சக்கரம், அந்த சக்கரத்துக்கு என்னால் ஈடுகட்ட முடியல. எழுந்து நான் வந்து கொண்டே இருக்கிறேன். தலையை அறுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ரத்தம் சொட்ட சொட்ட வந்துகிட்டே இருக்கிறேன். இப்படி தேவர்களை சிறைபிடிக்கும் நோக்கத்தோட இருக்கிறப்பா இருந்தாலுங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கொண்டாடி பாருங்க. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமாங்க, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. உங்களுக்கு எந்த கேனகுதி சாமி பொண்ணு கொடுத்தா? என் அழகு கன்னடா குறை, என் கண்ணடகு மூக்கடக்கும் நாக்கடக்கும் பல்லடகும். உங்க அழகை பார்த்துதான் இந்த 2000 மயங்கி போய் உக்காந்துருக்கிறாங்க. எந்த சாமி கிட்ட கொடுத்து திருநீர் போடுறதுன்னு தெரியல. நான் மாலையிட்ட என் மனைவியினுடைய பெயரோ வசந்த சேனை. ஓ, வசந்த சேனை. வசந்த சேனை என்ற பெண்ணை திருக்கல்யாணம் செய்து நான் நலமோடு இருக்கிறேன். என் லட்சிய கனவு என்ன, என்னைக்காவது ஒரு நாள் தேவர்களை சிறைபிடிக்கணும். சிறைபிடிக்கும், அது மட்டும் என்னால முடியல. அதனால இன்றைய தினமும் நான் முயற்சி செய்யணும். முயற்சி செய்தால் அதுக்கு முடிவு கிடைக்குங்க. அதனால நான் முயற்சி செய்ய புறப்படும் பொழுது ஏதோ ஒரு சத்தம், நாராயணா நாராயண ஒரு சத்தம் கேக்குது. பார்க்கலாமா? அருமிக சபையர்களே, இவ்விதமாகத்தானே மகனுவத்த சூரனானவர் தேவரை சிறைபிடிக்கலாம் என்று போகும் பொழுது இப்பொழுது திருவிழாக்கு செஞ்சார் நாரத மகா முனிவர் தருவார். நாரதர் வந்தால் மற்ற கதை. இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.